தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாகப்பட்டினத்தில் கணவனை இழந்த பெண்ணை கோவிலுக்குள் வைத்து இரண்டு காமக்கொடூரர்கள் கற்பழித்த சம்பவம் அந்த பகுதியில ஒரு அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வெள்ளிப்பாளையம் நாகத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பெண் 2 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய கணவர் இழந்துட்டாங்க. கணவரை இழந்ததுக்கு அப்புறமா கூலி வேலைகள் செய்து தன்னுடைய வயிற்றுப்பாட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நேற்றிரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட வீட்டில் இருந்து அக்கா வீட்டில் போய் தூங்கலாம், காமராஜர் பகுதியில் இருக்கக்கூடிய அக்கா வீட்டில் போய் தூங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது இந்த பெண்ணை பின்தொடர்ந்த 2 அரக்கர்கள் அப்படின்னு தான் சொல்லணும், ஆனந்த் அதுக்கப்புறம் வந்து அருள்ராஜ், இந்த 2 பேரும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்தவுடனே அந்த பெண்ணை வாயை பொத்தி கோவிலுக்குள்ள அம்மன் பக்கத்துல இருந்து அம்மன் கோவிலுக்குள்ள அந்த பெண்ணை வந்து இழுத்துட்டு போயிட்டு 2 மணி வரைக்கும் அந்த பெண்ணை வந்து கதற கதற கற்பழிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த பெண்ணோட கதறல் சத்தம் அங்கே அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கேட்டு என்னடா சத்தம் கேட்குன்னு வந்து பார்க்கும்போது 2 பேரும் ஓடி போயிருக்காங்க. அந்த பெண்ணை இப்போ அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை போய்கிட்டிருக்கு. அந்த பெண்ணுக்கு இந்த கொடூரத்தை அரங்கேற்றிய அந்த காம கொடூரர்களை போலீஸார் வந்து யார் என்னன்னு இனம் கண்டுபிடித்து அவங்களை கைது செய்கிற நடவடிக்கையில் இப்போ ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த அரக்கர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. ஒரு கணவனை இழந்த பெண் நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம கூட இருக்கும்போது அந்த பெண்ணை தன்னோட அக்காவா, சகோதரியா, அம்மாவா பார்க்க வேண்டிய ஆண்கள் ஏன் இவ்வளோ மோசமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்க? இந்த மாதிரி ஊறு விளைக்கும் போது பெண்கள் நம்ம கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நாடாக நம்ம நாடு மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாருமே தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த அரக்கர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்குற தண்டனை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆதரவு இல்லாத பொண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல வாழ முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை வந்து ஏன் இப்படி கொடுமைப்படுத்தணும்? இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த சமுதாயத்துல வந்து இருக்கும்போது எல்லாரும் அந்த பொண்ணை சாதாரண பார்வையோட பார்ப்பாங்களா? என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பாலியல் சிண்டலுக்கு உள்ளான பெண்களுக்கு அவங்க மேல எந்த தவறுமே கிடையாது. சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்க நம்மளோட முடிந்த ஆதரவை கொடுக்க வேண்டும் சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த கொடூரத்தை அரங்கேற்றிய அந்த நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மீண்டும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.